அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா முஹம்மதன் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பாது, கண்ணியத்துல் புரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புதனை தந்து அருள் புரிவானாக. வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்ந்து காட்டிய மிகச்சிறப்பான அந்த வாழ்வை எடுத்து வாழ்வதற்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்குண்டான வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய கிருபையை கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பயணத்தினுடைய பல்வேறு தகவல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் நுழைய வேண்டும்? அவன் ஆன்மீகத்தில் நுழைவதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்ன பிரயோஜனம்? நம்ம முன்னாடி எல்லாம் ஆன்மீகத்தில் நுழையறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்ங்கிற சில தகவல்களை பார்த்தோம். இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு அதன் மூலமாக என்ன பிரயோஜனம் நம்ம பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆன்மீகம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு மிக அழகான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாம்னு சொன்னா அதன் மூலமாக உன்னுடைய மனதிற்கு சாந்தி இருக்கும், இஸ்லாத்தின் மூலமாக நீ நிம்மதியா இருக்கணும். அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக உன்னால் அடுத்தவர்களுக்கு எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான விஷயமே இதுதான். எப்படி இஸ்லாம் உனக்கு அபயம் அளிக்கிறதோ அதே போல முஸ்லீம் அடுத்தவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியவனாக இருக்கணும். இன்னைக்கு ஆன்மீகம் இன்னைக்கு ரொம்ப தவறான முறையில பார்க்கப்படுகின்ற காரணத்தினால், இஸ்லாத்தினுடைய யதார்த்தம் விளங்காத காரணத்தினால், இன்னும் இஸ்லாம்னு சொல்றதை விட ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய மதம் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்பதை, அதனுடைய யதார்த்தத்தை, அதனுடைய உள்நோக்கத்தை விளங்காமல் மேலோட்டமாக சில விஷயங்களை பார்த்தனாலதான் இன்னைக்கு ஜாதி சண்டை, மத சண்டை, பிரிவு, கலவரம், அது இது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சமூகத்தில் இருக்குது. ஆனா எந்த மதமும் சொல்லித்தரல, மிக குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் இந்த விஷயத்தை மிக தெளிவான முறையில் சொல்லி தந்திருக்கு. உன் மூலமாக யாருக்கும் எந்த தொந்தரவும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஒரு உண்மையான முஸ்லீம் அப்படித்தான் வாழ்வான். ஒரு உண்மையான முஸ்லீம் என்ன செய்வான்? யாருக்கும் மனசளவுல கூட காயத்தை ஏற்படுத்திட மாட்டான். அதுவும் குறிப்பாக அடுத்தவர்களை என்ன செய்ய மாட்டான்? தரந்தாழ்ந்து பேசிட மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவுல நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சரித்திர சான்றுன்னு சொல்லலாம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், சம்பவம் இது யதார்த்தமானதல்ல, அல்லாஹ் இந்த முழு உலக சமூகத்திற்கும் கொடுத்த ஒரு சம்பவம்னு சொல்லலாம். ஒரு யூதர் ஒருவர் கடை வச்சிருக்கிறாரு. அவர் கடையில ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை விற்கிறதுக்காக அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாரு, ஒரு சஹாபி ஒருத்தர் அங்க வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்க, இது நான் சொல்ற சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னா, ஓரளவுக்கு இஸ்லாம் நல்ல மெஜாரிட்டி ஆனதுக்கு பின்னாடி முஸ்லீம்கள் முழுமையாக மதீனாவை ஆட்சி, அதாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்ததுக்கு பின்னாடி நடந்தது. சுருக்கமா சொல்றதா இருந்தா முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல நடந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல. அப்ப இந்த யூதரிடத்துல வியாபாரம் பேசுவதற்காக முஸ்லீம் வர்றாரு, வந்து கேட்டாரு இந்த பொருள் எவ்வளவு, இங்க கடையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் சும்மா உதாரணமா ஏதோ ஒரு பெஞ்சுமான்னு வச்சுக்கோமே, நம்ம ஒரு இதுக்கு பேர்ச்சுக்கு என்ன செய்யறது, இந்த பெஞ்சு எவ்வளவுப்பான்னு கேட்கிறார். உடனே யூதர் சொன்னாரு, இது 10 திருகம், இது ஒரு 10 ரூபா அப்படிங்கிறார். உடனே சஹாபி சொன்னாங்க, இல்ல இல்ல 9 ரூபாய்க்கு மேல நான் தரமாட்டேன். என்ன சொல்ற நீ, பேரம் பேசுறாங்க, யதார்த்தமா பேசுறாங்க, 9 ரூபாய்க்கு மேல தரமாட்டேன். அப்ப அவரு யூதர் சொன்னாரு, இல்ல இல்ல நான் 9 ரூபாய்க்கு தர முடியாது, 10 ரூபாய்க்கு கீழே ஒரு பைசா கூட குறைக்க முடியாது, ஒரு பைசா கூட குறைக்க முடியாது, நான் 9 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சாபி. இந்த பேச்சு கொஞ்சம் முத்தி என்ன ஆயிருச்சு நேட்டம்னா, யூதர் சொல்றாரு, இந்த உலகத்திலேயே மிகச் சிறப்பான மனிதராக மூசா நபியை அனுப்பி வைத்தானே, உலகத்துல மிகச் சிறப்பான மனிதராக மூசா நபியை அனுப்பி வைத்தானே, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் 10 ரூபாய்க்கு கீழே உனக்கு விற்க மாட்டேன். இன்னும் இவர் சொல்றாரு, உலகத்தில மிகச் சிறப்பான மனிதராக முஹம்மது நபியை அனுப்பி வச்சானே, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக 9 ரூபாய்க்கு மேல இதுக்கு தரமாட்டேன். இப்ப அந்த பொருளுக்குண்டான ரேட்டு சம்பந்தமான பிரச்சனை மாறி போய் உங்க நபி பெரியவங்களா எங்க நபி பெரியாளா அப்படிங்கிற மாதிரி இந்த யூதருக்கும் சஹாபிக்கு மத்தியில விவாதம் நடக்குது. அந்த விவாதம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முத்தி போய் என்ன செய்யறாங்கன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னல முஸ்லீம்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சமயம் அது, முழு கண்ட்ரோல் முஸ்லீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த சஹாபி யதார்த்தமா என்ன செஞ்சிட்டாங்கன்னா,
கையை நீட்டிடுறாங்க, கொஞ்சம் ஒரே அப்ப அப்பிடுறாங்க. யாரும் யூதரை ஒரு அடி அடிச்சுட்டு சொன்னாங்க, என்ன எங்களுக்கு கீழே இருக்கிற நீ, எங்களுக்கு கீழே இருக்கிற நீ, அது எப்படி நபி சல்லா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட மூசா நபி தான் உயர்ந்தவர் எப்படி சொல்ல முடியும், நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சிறந்தவர் சொல்லு அப்படின்னு விட்டு பலார்னு ஒரு அப்ப அப்பிடுறாரு, ஒரு அறை விட்டுறாரு. ஒரு அறை விட்டவுடனே யூதருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நேரா என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸுக்கு போறாங்க. யூதர் நேரா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு போய் நடந்தது சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி இப்படி நான் வியாபாரத்துல வச்சிருந்தேன், இது பேச்சு மாறி போய் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறுது, கோபத்துல செவக்கு, கோபத்துல கடுமையான ஒரு செவப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறுது. முகம் மாறி சொன்னாங்க, உடனே அவரை அழைத்து வாருங்க, உடனே அவரை இழுத்துட்டு வாங்க, உடனே என்ன செய்ய இழுத்துட்டு வாங்க, இந்த வார்த்தை தான் சொல்றாங்க, உடனே அவரை இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிறா. இந்த சஹாபி வர்றாங்க, இந்த சஹாபியுடைய உள்ளத்துல பொதுவாக யதார்த்தமா இருக்கிறதான, நம்ம முஸ்லீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லீம் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில அந்த சஹாபி வந்து நிக்கிறாங்க, அமைதியா நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. மன்னிப்பு கேட்க சொன்னதும் இல்லை, அதை விட ரொம்ப முக்கியமான வரலாறுகளில் பதிவு செய்ய வேண்டியது, இஸ்லாமியர்கள் தங்களுடைய உள்ளத்தில் மனனம் செய்ய வேண்டியதல்ல, இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை காத்திலும் யாரையும் உயர்த்தி பேசாதீர்கள். மூசா நபியை விட என்னை உயர்த்தி பேசுறது உங்களுடைய ஈமான்ல கட்டுப்பட்டதல்ல, உங்களுடைய ஈமான்ல கட்டுப்பட்டதில்லை. எல்லாத்தையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவங்க அப்படிங்கிறது வேற விஷயம், எல்லாத்தையும் விட மிக உயர்வானவர்கள் வேற விஷயம். ஆனால் ஒரு நாட்டில் இருக்கிறப்ப, ஒரு பகுதியில் இருக்கிறப்ப என்னை பிடித்தவர்களும் இருப்பார்கள், வேற சிலரை பிடித்தவர்களும் இருப்பாங்க. அவர்களுடைய மத உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் செய்வதற்கு எந்த இஸ்லாமியருக்கும் அனுமதி கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேற சில ரிவாயத்துகளில் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஒதுக்கி காமிச்சாங்களா, வலா தஸ்புல்லதீன யதுஉன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத கடவுள்களை நீங்கள் திட்டாதீர்கள், அல்லாஹ் அல்லாத கடவுள்களை திட்டாதீர்கள். அல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டா அல்லாஹுதான் கடவுள், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், வேற யாரும் இல்ல அல்லாஹுதான் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனாலும் கூட அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னொரு இடத்துல சொல்றான், வலா தஸ்புல்லதீன யதுஉன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவைகளை அவர்கள் கடவுள் என்று எதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எதை கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அதை என்ன செய்யாதீங்க நீங்க, ஒண்ணு இல்லைங்க பாருங்க, அதை என்ன செய்யாதீங்க, நீங்க திட்டாதீங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனின் மூலமாக இந்த சஹாபாக்களுக்கு இந்த மனித குலத்திற்கு என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி தர்றான். இன்னைக்கு நாம பார்க்கிறோம் நம்முடைய சமூகத்துல, இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்க்கிறோம், நான் இருப்பது சரி என்பது தவறல்ல, நான் இருப்பது மட்டும்தான் சரி மற்றதெல்லாம் தவறு என்று சமூகத்துல சண்டையிடுறது இருக்குதே, இதுக்கு மார்க்கம் எங்கேயும் அனுமதி தரவே இல்லை. இன்னைக்கு மத ரீதியான பிளவுகள் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த, குர்ஆன் சொல்லி கொடுத்த இந்த போதனையை மறந்ததனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுறாங்க, இஸ்லாமியர்கள் எதிரிகளாக பார்க்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்கப்படுறாங்க. என்னைக்கு இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்தை எடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் நான் என்னுடைய தரப்புல மிகச்சரியாக இருக்கிறேன், அடுத்தவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கம், அதை பத்தி நான் இங்கே பேசுறதுக்கு எனக்கு எந்த விஷயம் தேவையும் இல்லை அப்படின்னு ஒதுங்கணும். இது மத ரீதியாக மட்டும் நான் சொல்ல வரல, இயக்க ரீதியாகவும் இந்த வார்த்தையை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இயக்க ரீதியாகும், என்ன இயக்க ரீதி, நான் இருக்கக்கூடிய இந்த இயக்கம் தான் சரியானது, நீ இருக்கிறது தப்பு. இன்னைக்கு சாதாரணமா நடக்கும், இன்னைக்கு சாதாரணமா நடக்கும், என்னுடைய இயக்கத்துல நீ சேரலையா நீ காஃபிர், பச்சையாவே சொல்லக்கூடிய ஒரு சூழல், என்னுடைய இயக்கத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணலையா நீ முஷ்ரிக், நீ இணை வச்சுட்ட, என்னடா அது, உன்னுடைய இயக்கத்திற்கு எதிராக இருந்தால் அல்லாஹுவுக்கு எதிரானவனாக இன்றைக்கு திசை திருப்பப்படுகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஆயிரம் ஆயிரம் பிளவுகள். அந்த பிளவுகள் இன்னைக்கு எப்படி ஆயிருச்சுன்னா, எல்லாத்தையும் காஃபிராக்கக்கூடிய, எல்லாத்தையும் முபத்ததி ஆக்கக்கூடிய பிளவுகளாக மாறிடுச்சு, எல்லாத்தையும் முபத்ததியாக ஆக்கக்கூடிய ஒரு பிளவுகளாக மாறிடுச்சு. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி தருதுன்னா, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தையும் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்தவர்களை தரந்தாழ்த்தி பேசுவதற்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு சில கொள்கைகள் இருக்குமா, அந்த கொள்கைகளை உங்களோட வச்சுக்கோங்க. இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய இயக்கங்களை விட, நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், யாரும் கோச்சுக்க கூடாது, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய இயக்கங்களை விட இயக்கத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய இயக்கங்கள் தான் இன்னைக்கு அதிகம். இன்னைக்கு தன்னுடைய இயக்கம் வளரும், அதுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். எங்க இஸ்லாம் அதை தள்ளி வைங்க, எங்களுடைய இயக்கம் தான் இஸ்லாம்,
அது கடந்தது எதுவுமே கிடையாது. எங்களுடைய இயக்கத்துக்கு வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், என்ன வேண்டுமானாலும் செய்வேன். நான் வரிசையாக உதாரணங்களை சொல்ல முடியும். சில சமயங்கள்ல துப்பாக்கி சூடுகளும் நடந்திருக்குது, சில சமயங்கள்ல கலவரங்கள் நடந்திருக்கு. இயக்கத்தினுடைய வெறி வெறியாட்டம் இஸ்லாத்திற்காக அல்ல, இயக்கத்திற்காக, தன் இயக்கத்தை வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி எல்லாம் நடக்கு. சில சமயங்கள்ல பள்ளிவாசல் இருந்து நிப்பாட்டுறது நடந்திருக்குது. ஒரு இமாம் இருப்பாரு, நல்லா போயிட்டு இருக்கும், சமூகத்திற்கு நல்ல பிரயோஜனமா போயிட்டு இருக்கும். சில சமயங்கள்ல யாராவது உள்ள வருவாங்க. சில சமயம் நான் அடிக்கடி சொல்றதான், என்னுடைய நாவுகளில் நீங்கள் பேச ஆசைப்படுவீர்கள். இயக்கவாதிகளை சொல்றேன், என்னுடைய நாவுகளில் நீங்க பேச ஆசைப்படுறது, பேச ஆசைப்படுறது இல்ல, பேச ஆசைப்பட்டு என்னுடைய நாவுகள் அதற்கு இணங்கவில்லை என்று சொன்னால் என்னை இங்கிருந்து அனுப்பி விடுவது. என்னன்னு சொன்னா நான் பொதுவா சொல்றேன், நான் இது இயக்கத்தினுடைய வெறி. இயக்கத்தினுடைய வெறி என்னாச்சு கேட்டோம்னா, தன்னுடைய கொள்கை இங்கு பரப்பப்பட வேண்டும். அப்படி இல்லையா, தன்னுடைய கொள்கைக்கு எதிராக எந்த இது வந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது வந்துருச்சா, ஏதாவது வந்துருச்சா, உடனே தூக்கு. என்னுடைய கொள்கைக்கு தோதுவானா அல்ல கொண்டு வா. இதுதான் இன்னைக்கு நிறைய நடக்குது. இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லித்தரல. அல்லாஹும் குரான் ஷரீஃபில் கூட எங்கும் இதை சொல்லித்தரல. இயக்க வளர்ச்சி அல்ல, நமக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது. எனவேதான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. குரானின் அல்லாஹ் குரான் ஷரீஃபில் ஆயத்தை சொன்ன, அப்படின்னா நம்ம நினைச்சு கூடாது, நீங்க சில வணங்குறீங்க, நாங்க வணங்க மாட்டோம், நாங்க அல்லாஹ் வணங்குறோம், நீங்க வணங்க மாட்டீங்க, இது மட்டுமல்ல அர்த்தம். லாபுதுமா தாபுதுன்னா நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு மட்டுமல்ல இதுக்கு அர்த்தம். இதனுடைய அர்த்தம் ரொம்ப ரொம்ப விரிவானது, விளக்கமானது, ரொம்ப மிக சிறப்பான விளக்கம். என்னன்னா, உங்களுடைய கொள்கை உங்களுக்கு சொந்தம், என்னுடைய கொள்கை எங்களுக்கு சொந்தம். நீங்க என்ன செய்யாதீங்க, உங்கள நீங்க சரியாயிருங்க, எங்கள நாங்க சரியா இருந்துக்கிறோம், எங்களை நீங்க உங்களிடது இழுக்க பார்க்காதீங்க, நாங்க கயிறுபடி இருந்துக்கிறோம் அப்படின்னாது விட்டுருணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, பிரிவு எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில பார்த்தோம்னா, 1 கோடி முஸ்லீம்கள் இருந்தார்கள், 10 லட்சம் பிரிவுகள் அதுல இருக்கு. 1 கோடி முஸ்லீம்கள், 10 லட்சம் பிரிவுகள், என்ன கிடைக்கும் நமக்கு? எதுவுமே கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்ற மாதிரி, உங்களுடைய காற்று பிரிஞ்சிடும். காத்து பிரிஞ்சிடும்னு கேட்டோம்னா, உங்களுடைய ஆவி பிரிஞ்சிடும், ரூஹ் இல்லாம போயிடும். ரூஹ் இல்லைன்னு சொன்னோம்னா, வெறும் பிணத்திற்கு சமமாகத்தான் இந்த சமூகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் என்று, ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் அதுதான் நிலை என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எனவே தான் சொல்லுகிறேன், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று வருகின்ற பொழுது, நான் என்னுடைய மார்க்கத்தை பரிபூரணமான முறையில் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய மார்க்கத்தில் பரிபூர்ணமான முறையில் நான் அமல் செய்ய முயற்சிக்கிறேன், முழுக்க முழுக்க அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை முறையை எடுத்து நடப்பதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்வேன், நான் என்னளவில் சரியாக இருப்பேன். அடுத்த விஷயம் என்னன்னா, நான் அடுத்தவங்களை யாரையும் குறை சொல்ல மாட்டேன், அடுத்தவங்களை தரந்தாழ்த்தி பேசிட மாட்டேன், அடுத்தவர்களை கீழாக நான் நினைத்து விட மாட்டேன். என்னுடைய உள்ளத்தில் மார்க்க ரீதியாக, மத ரீதியான சிந்தனை இப்படி இருக்கணும். அடுத்து இயக்க ரீதியான சிந்தனை வருகின்ற பொழுது, அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ அப்படியே ஒன்னன்னா போயிருச்சு, ஒரு அரசியலுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, அதுக்கு ஒன்றுன்னு போயிருச்சு. இதை வந்து எப்படி திருத்துறது, அல்லாஹ் நாடனா எல்லாம் ஒன்று சேரும் இன்ஷா அல்லாஹ், நம்ம எல்லா துவா செய்கிறோம். ஆனால் இருக்கிற வரலும் என்ன செய்ய வேண்டாம், அடுத்தவங்களை வந்து தவறாக பேசுறது, இது பண்ணுறது, இதிலிருந்து நம்ம தவிர்த்துக்கணும். இதைத்தான் இந்த ஆன்மீகம் சொல்லித்தரும். நான் உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், முஹையுதீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸ் அல்லாஹு சர்ஹுல் அசீஸ் அவர்கள் பகதாதில் இருக்கிறாங்க. அல்லாஹுடைய கிருபையை கொண்டு பெரிய ஒரு அளவுக்கு அவங்களுக்கு மார்க்க ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தா, உலகம் முழுவதும் அவர்கள் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு மார்க்க ஞானத்தை அல்லாஹ் கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க போய் மார்க்கத்தினுடைய ஞானங்களை பரப்புகிறார்கள். அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய சில பேர், நாங்க தான் இத்தனை நாளா செஞ்சுட்டு இருந்தோம், பூசா இவர் வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கிறார். அது எல்லா காலத்திலும் இருக்கிறதானே, எல்லா காலத்திலும் இருக்கு. நபிமார்களும் சரி, வழிமார்களும் சரி, யாரும் இதுல விடப்பட்டவர்கள் அல்ல. எல்லா காலத்திலும் இருக்கிறத பொறாமைங்கிறது. ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, போறாங்க, போய் சொன்னாங்க, நாங்களே ஃபுல்லா இருக்கிறமே, நீங்க என்ன அப்படிங்கறத குறிப்பால் உணர்த்துவதற்காக செம்பு நிறைய தண்ணி கொண்டு போய் வைக்கிறாங்க. செம்பு நிறைய என்ன செய்யறாங்க, தண்ணி கொண்டு வைக்கிறாங்க. ஆல்ரெடி இங்க நிறைஞ்சு வளைஞ்சிட்டு இருக்குது உலமாக்களும் உபதேசங்களும். இதுல நீங்க புதுசா வந்து நீங்க எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்லையே, நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை என்ன செய்யறாங்க, இந்த செம்புல உணர்த்துறாங்க. செம்பு நிறைய தண்ணி வழி வெளியே கொண்டு போய் வைக்கிறாங்க. முஹையுதீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸ் அல்லாஹ் ஹுசரஹுல் அசீஸ் அழகா என்ன செஞ்சாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய சில பூக்களை, மல்லிகைப்பூ இது மாதிரி பூ இருக்குல்ல, அது மாதிரி பூக்களை தூக்கி உள்ள போட்டாங்க. தண்ணி நிறைய இருக்குது, அதை வாசமிடுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அழகா சொன்னாங்க.
தண்ணியெல்லாம் இருக்குது, நான் அதுல எந்த குறையும் சொல்லல. ஆனா அது ஒரு மனமுள்ளதாக மாற வேண்டும், ஆத்மார்த்தமான முறையில் மாற வேண்டும், உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்களை மிகைக்கிறதுக்காக அல்ல, உங்களை அழகுபடுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். முஹையுதீன் அப்துல் காதர் ஜீலானி கதசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நான் இதை இந்த இடத்துல சொல்றதுக்கு உண்டான நோக்கம் என்னன்னா, நாம அழகுபடுத்துவர்களாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், அழகுபடுத்துறவர்களாக, மெருகூட்டக்கூடியவர்களாக, யாரையும் பகச்சுக்காம, எல்லோரிடத்திலையும் அன்போடு, எல்லோரிடத்திலையும் அன்போடு, எல்லோரிடத்திலையும் இணக்கத்தோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். எல்லாம் அப்படித்தான் இருக்கும். சில சமயங்களில் நம்ம வீட்டில் ஒரு வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பி ஒரு மாதிரி இல்லை அப்படிங்கிறப்ப, ஒரு ஊர்ல இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு தெருவில், இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் ஒரே சிந்தனை இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. சில சமயங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட, நாம உண்மையான முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவன் எப்படி விரும்புகிறானோ அப்படி வாழ நான் ஆசைப்படுகிறேன், அவனுடைய பொருத்தம் தான் எனக்கு முக்கியம், இந்த மார்க்கத்தின் வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம் என்ற சிந்தனை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, அவர்கள் அடுத்தவர்களை காயப்படுத்த மாட்டார்கள், அடுத்தவர்களை அழகுபடுத்துவார்கள். அதற்காக தன்னையும் இழக்க தயாராக இருப்பார்கள், தன்னையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பாங்க. அதைத்தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லுது. அந்த ஆன்மீகத்தான் முஹையுதீன் அப்துல் காதர் ஜீலானி கதசல்லாஹு சிர்ருஹுல் அசீஸ் காதரியான்னு சொல்லக்கூடிய தரீக்காவின் மூலமாக சொல்லிக் கொடுத்தாங்க. அபுல் ஹசன் ஷாதலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாதலியாங்கிற தரீக்காவின் மூலமாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஹாஜா முஹையுதீன் ஜிஷ்டி கதசல்லாஹு சிர்ருஹுல் அசீஸ் அவர்கள் ஜிஷ்டியாங்கிற தரீக்காவின் மூலம் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொருவரும் இதைத்தான் இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. புதுசா வேற ஒன்றும் சொல்லித்தரல. என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, உங்களால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. உங்களால் மத ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் இயக்க ரீதியாகவும் எந்த விதத்திலையும் என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு வந்துடக்கூடாதுங்கிறாங்க. அப்படி தொந்தரவில்லாத வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னா, அதுதான் ஆன்மீகத்தினுடைய வாழ்க்கை என்று சொன்னார்கள். அப்படி அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. நம்முடைய உள்ளம் முழுவதும் இஸ்லாமும் ஷரியத்தும் அல்லாஹும் ரசூலும் மட்டும் நிகழ்த்திருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அந்த இயக்கம் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக மட்டும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவதோடு, நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் விசாலப்படுத்தி, நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் என்ன செய்யணும், விசாலப்படுத்தும். சும்மா ஒரு சுருக்கமான சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம இருந்திருக்கூடாது. முஸ்லீம் அவனுடைய உள்ளம் ரொம்ப பெருசு. ஏன்னா அல்லாஹுடைய அரிசி இருக்கக்கூடியது முஸ்லீமனுடைய உள்ளம். அல்லாஹுடைய அரிசி சின்னதா? அல்லாஹுடைய அரிசி அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெரிய உள்ளம், விசாலமான உள்ளம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. சரியான முறையில் நாம் விளங்கி இந்த மார்க்கத்தை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன் வா ஆகிரத ஆவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி.